அமைச்சர் விஜயபாஸ்கர் தொகுதி விராலிமலையில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் என்பதை பார்க்கலாம் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடுகிறார் உதயசூரியன் சின்னத்தில் திமுக வேட்பாளர் பழனியப்பன் கார்த்திக் பிரபாகர் அமமுக அழகு மீனா நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சரவணன் ராமதாஸ் மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிடுகிறார்கள் மக்கள் எதன் அடிப்படையில் வாக்குகளை செலுத்துகிறார்கள் பார்க்கலாம் வரும் சட்டமன்ற தேர்தலில் எதன் அடிப்படையில் உங்கள் வாக்கு என்ற கேள்வியை முன்வைத்திருந்தோம் முதல்வர் வேட்பாளர் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு தொகுதி வேட்பாளர் இருபத்தி ஆறு விழுக்காடு கட்சி பதினோரு விழுக்காடு பணம் பத்து விழுக்காடு வாக்குறுதிகள் இருபது விழுக்காடு நான் என்ன ரிப்போர்ட்டுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன் கோர்ஸ் இந்த கருத்து கணிப்பு எடுத்ததுக்கு பிறகு தான் அது நடந்துச்சு சமீபத்தில் இரண்டு வருங்களுக்கு முன்பாக அமைச்சர் விஜயபாஸ்கர் பிரச்சாரத்தின் பொழுது ஒன்று பண்ணார் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒருக்கமாக சில வேண்டுகோள் விடுத்தார் எனக்கும் சுகர் இருக்கு எனக்கும் பிரச்சனை இருக்குது நான் வந்து நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம் பட் அதை தாண்டி நான் ஏன் உங்களுக்காக உழைக்கணும்

தொகுதி அப்புறம் ரெண்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கு விராலிமலை ரெண்டு எலக்ஷன்லேயும் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க ஸோ ஆப்வியஸாக மக்களுக்கு ஆன்டிமக்கமென்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறது தலைமையிலையும் மாற்றம் வேணும் இருந்திருக்கலாம் தொகுதியிலையும் மாற்றம் வேணும் இருந்திருக்கலாம் அடுத்தது பழனியப்பன் டிஎம்கே கேண்டிடேட் வெல் நோன் ஃபேஸாக இருக்காது ஓகே அவருக்கான கொஞ்சம் ஓட்டுமே இதில் கொஞ்சம் இருக்கு தென் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை தனலட்சுமின்னு ஒருத்தங்க எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து எக்ஸ் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் அவங்களோட டாக்டர் ஸோ அவங்களோட சமுதாய ஓட்டு வந்து இந்த தொகுதியில் கொஞ்சம் கன்சால்டேட்டாகுது ஸோ அது வந்து ஏடிஎம்கே ஓட்டில் வந்து டிவைட் ஆகி போகுது ஸோ இந்த டிவைட் அந்த கடும் போட்டிக்கு காரணம் அப்படிங்கிறீங்க